ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வஞ்சர மீன் ஃபிஷ் வறுவலும் வஞ்சர மீன் ஃபிஷ் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தேங்காய், இது எல்லாம் சேர்த்து நம்ம மீனை நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அப்போ வந்து குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து குழம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இதில் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வதக்கிட்டு இந்த புளி கரைச்சல் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதோட குழம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த உடனே உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ மாங்காய் இல்லை. நல்லா நான் மீனை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீன் போட்டு ஒரு 5 செகண்ட் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா மீன் குழஞ்சி போயிடும். 3-4 மினிட்ஸ்லேயே வெந்துடும் ஆல்மோஸ்ட்டு. நம்ம 5 செகண்ட் வச்சுட்டு நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி